கேபிட்டல் தரிசனம் தொலைக்காட்சியை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து நேய உள்ளங்களுக்கும் எனது இன்னேற நெஞ்சார்ந்த வந்தனங்கள். வாழ்வின் வழியோரப் பொருட்கள் பகுதியினூடாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய வாழ்வின் வழியோரப் புல்லாக உணவுகளும் எண்ணங்களும் என்ற பகுதி படைப்பின் ஊடாக உங்களை அழைத்து செல்வதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். உண்ணும் உணவுகளே ஒருவரின் எண்ணும் எண்ணங்களை தீர்மானித்துக் கொள்ளுகின்றன. உண்மைதான், இந்த உலகத்திலே எத்தனையோ வகையான ஜீவராசிகள் இருக்கிறார்கள், இருக்கின்றன. அத்தனை வகையான ஜீவராசிகளும் ஜீரணிக்கத்தக்க வகையிலே உணவை உண்டு கொண்டுதான் இருக்கின்றன. அவை உண்ணுகின்ற உணவை வைத்துக்கொண்டு அவற்றினுடைய எண்ணங்களை நாங்கள் தீர்மானித்துக் கொள்ளலாம். உண்ணுகின்ற உணவைத்தான் மூலதனமாக வைத்துக்கொண்டு அவருடைய எண்ணங்களை, அவர் எண்ணத்தை எண்ணுகிறார் என்று அவருடைய எண்ண சிந்தனைகளை நாங்கள் அந்த உணவை வைத்துக்கொண்டு வரையறுத்து கூடக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையிலே நோக்குகின்ற பொழுது இந்த காட்டிலே வாழுகின்ற மான்கள் இருக்கின்றன. இந்த மான்கள் பச்சை புல்லைத்தான் சாப்பிடுகின்றன, பச்சை இலை குலைகளைத்தான் உண்ணுகின்றன. அவ்வாறு இந்த சாத்விகமான குணங்களை உடைய உணவுகளை உண்பதன் மூலமாக அந்த மான்களிடம் சாத்வீகமான உணர்வுகள் தான் வளர்கின்றன. ஒரு மானுக்கு துன்பம் என்றால் எல்லா மான்களும் ஒன்று கூடி அவற்றை காப்பாற்றுகின்ற முயற்சியில் ஈடுபடுகின்றன. ஒரு மான் இறந்து விட்டால் துணைமான் தானும் இறந்து விடுகிறது. இது இன்னொரு வகை. அது இந்த சாத்வீக உணவை உண்பதனால் அறிய கிடக்கிறது. ஆனால் இந்த சாத்வீக உணவை உண்ணுகின்ற மான்கள் மிக வேகமாக ஓடுகின்றன. இந்த மான்களை புலி சிங்கம் முதலானவை துரத்துகின்ற பொழுது மான்கள் தப்பித்து கொள்ளுவதற்காக வேகமாக ஓடுகின்றது ஒரு வகை. அதைவிட அவை சாத்வீகமான உணவினை உண்பதனால்தான் அதிக நேரம், நீண்ட நேரம், வெகு தூரம் ஓடக்கூடியதான ஒரு நிலைமைக்கும் அவை இட்டு செல்லப்படுகின்றன. அதை வைத்து பார்க்கின்ற பொழுது அசைவ உணவை, அதாவது மாமிச உணவை புசிப்பதனால்தான் சிங்கத்தினால் அந்த மானை நீண்ட நேரம் துரத்தி செல்ல முடியாத ஒரு துர்பாக்கிய நிலைமைக்கு இட்டு செல்லப்படுகிறது. மான் ஓடுகின்ற தூரம் அளவு மானை கொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த சிங்கத்தினாலோ அல்லது புலியினாலோ வேகமாக ஓட முடிவதில்லை. ஏனென்றால் அவை உண்பது தாமச மற்றும் ராஜத குணத்தை வெளிப்படுத்துகின்ற உணவுகளைத்தான் அவை உண்ணுகின்றன. அதன் மூலமாக களைப்பை அடைந்து விடுகின்றன. நீண்ட நாளைக்கு நீண்ட நேரம் தன்னுடைய அந்த கலோரி சக்தியை பயன்படுத்தி வைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த சாத்வீக உணவுக்கு இருக்கிறது. ஆனால் இந்த ராஜத தாமச வகையான உணவுகளை உண்ணுகின்ற அந்த விலங்குகளுக்கு நீண்ட தூரம் ஓடக்கூடிய, நீண்ட தூரம் சக்தியை பற்றி பிடிக்கக்கூடிய ஒரு பலம் அவையிடம் இல்லை. அவ்வாறு இருப்பதனால்தான் இந்த மான்கள் சிங்கம் புலிகளை விட வேகமாக ஓடுகின்றன. இதனை விட மனிதர்களை எடுத்துக்கொண்டால் இந்த மாட்டு மாமிசத்தை உண்ணுபவர்கள் மாடுகள் போலவே விளங்குகிறார்கள். அதே போன்று சில இந்த ஜிம்னாஸ்டிக் பயிற்சி முதலானவற்றை செய்பவர்கள் இந்த உடும்பு பாம்பு முதலானவற்றுடைய இறைச்சிகளை உண்ணுகிறார்கள். அதன் மூலமாக அவர்கள் வளைந்து நெளிந்து கடமைகளையோ அல்லது செயல்களையோ செய்யக்கூடிய ஆற்றல் உள்ளவர்களாக விளங்குகிறார்கள். ஆகவே ஒரு மனிதன் உண்ணுகின்ற உணவை வைத்துக்கொண்டு அவனுடைய ஆரோக்கியத்தை, எண்ணங்களை, சிந்தனைகளை எங்களால் வகுத்து கொள்ள முடிகிறது. ஒரு மனிதன் அதிகமாக இனிப்பு உணவை உண்ணுகின்றான் என்றால் அவன் சாத்விகதாரியாக இருக்கிறான். அதிகமான உறைப்பு உணவை விரும்புகின்றான் என்றால் அவன் ராஜததாரியாக இருக்கின்றான். அதிகமான புளிப்பு உணவை உண்ணுகிறான் என்றால் அவன் தாமசதாரியாக இருக்கின்றான். அவனுடைய எண்ணங்கள் அதிலே சிந்திக்கின்றது. ஆகவே நாங்கள் உண்ணுகின்ற உணவை தெரிந்து உண்ண வேண்டும். சாத்விக ரீதியான உணவு தான் சிறந்தது. அதை நாங்கள் உண்டு சக்தி மிக்கவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து எங்களுடைய வாழ்வை பலம் மிக்கதாகவும் வளம் மிக்கதாகவும் மாற்ற வேண்டும் என்று கூறி இன்றைய வாழ்வின் வழியோரப் பொருட்கள் பகுதியிலிருந்து உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.